ஆமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோனித்யமச்சிதபதாம்பதயுக்மரத்மவிராமோஹதத்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வபுடாதிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகடம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹாம் பக்தாங்கிரிரேணு பரதாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வாத்கதம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிவினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகளந்தாரி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாறு வேதும் குறைவிலேன் எந்தை சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சந்தமிழ் மேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன் மிக்க விரை நிலையும் நெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினை மோதும் குருகையர் போன் யாழினி செய் வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்தி நாடீந்து பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளித்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதஜயா ஸ்ருதிதிர சூரியுக்த காரக்கிரமாதே யாகுர்வன் நிகமாந்தரக்வனமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சகாரி நாமானமஹம் ப்ரபத்யே சகல வேதாந்தங்களுக்கும் சாரமாக சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலே நாலாவது பத்து நாம் பார்க்க ஆரம்பிக்க போறோம். ஒருநாயகமாய் என்பதாக இதில் முதல் திருவாய்மொழி ஆரம்பம். நான்காவது பத்திலே எம்பெருமான் பரம போக்யனானவன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்ல போகிறார். போக்கியமான வஸ்துக்கள் லோகத்துல அநேகம் இருக்குன்னு மனுஷாலாம் நினைச்சுட்டு இருக்கான். இந்திரியங்கள்னாலே அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஒரு விதத்துல பார்த்தோம்னா சிருஷ்டியே போக்கிய வஸ்துவை அனுபவிக்கிறதுக்கு தான். ஜீவர்கள் எல்லாம் அவாவாழ்ந்த போக்கிய வஸ்தையை அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிருஷ்டி நடக்கு. பிரளய காலத்துல ஜீவனும் இருக்கான் நட்சத்திரமும் இருக்கு, ஆனா போகம் இல்லை. போகம் வேணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு சரீரம் வேணும், அப்புறம் போக்கிய வஸ்து வேணும், அப்புறம் இந்திரியம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அப்போ ஒரு ஜீவாத்மாவை பிடிச்சு அவனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து அவனுக்கு இந்திரியத்தை கொடுத்து அதான் அனுபவிக்கிறதுக்கான போக்கிய வஸ்துக்களையும் கொடுத்து இதை சாற்றுண்டு இங்கே இரு, இப்பை சென்று இங்கே கிட அப்படிங்கிற மாதிரி நடக்கிறது தான் சிருஷ்டியும். அதனால மனுஷன் பல போக்கிய வஸ்துக்களை போக்கியனா நினைக்கிறான் அப்படின்னா
அது கிட்டத்தட்ட பிரகிருதி சித்தங்கிற மாதிரி இருக்கு, அப்படிதானே இருக்கும், அந்த அர்த்தத்துல தானே சிருஷ்டி இருக்கு அப்படின்னு தோன்ற. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, இது போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறது வாஸ்தவம், ஆனால் இது நமக்கு ஏற்ற போகம் இல்லை, நமக்கு என்ன ஆத்மாவுக்கு, இது சரீரத்தின் மூலமாக வரக்கூடிய இந்த போகமானது ஆத்மாவுக்கு ஏற்றதில்லை. இந்த போகத்துக்காக தானே சரீரம் கொடுத்துருக்கா, ஆனால் ஆத்மாவுக்கு பரமபோக்கியமா வேற ஒரு விஷயம் இருக்கு, எம்பெருமான் இருக்க, அவரை அனுபவிச்சுட்டு இருக்கணும், ஆத்மாங்கிறது எம்பெருமானுக்கு தாசனானது அப்படின்னு இந்த போகங்கள் எல்லாம் சோபாதிகம் அப்படின்னும் அது நிருபாதிகம் அப்படின்னு சொல்றான். சோபாதிகம்னா ஆரம்பம் உண்டு முடிவு உண்டு துக்கம் கலந்திருக்கும் காரணம் ஏதாவது இருந்திருக்கும் இப்படி எல்லாம் உண்டு, அதுல அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அது நமக்கு ஸ்திரமானது. அந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய பகவத் அனுபவம் அப்படிங்கிறது மோட்ச காலத்திலே ஸ்திரமா இருக்கக்கூடியது, அது அனந்தமானது, எல்லை இல்லாமல் இருக்கக்கூடியது, அது நமக்கு ஏற்றது. ஏற்றதுன்னா என்ன கேட்டா, நாம் பகவானுக்கு தாசன் தானே, அதனால பகவான் அனுபவிச்சு நாம இருக்கிறோம், இது நமக்கு ஏற்றதில்லை. ஏன்னா இது நாம ஏறிட்டது, இல்லாத விஷயத்த போய் மேல ஏறிட்டு அத சுகம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதனால எம்பெருமான் தான் உண்மையிலேயே பரம போக்யனானவன் அப்படின்னு ஒரு விஷயம், அது சொல்றதுக்காக இந்த நாலாவதுக்கு ஆரம்பம். ஆனால் கிட்டத்தட்ட இது முன்னாடியே சொல்லியாச்சேன்னு ஒரு கேள்வி வரும், முதல்லயே முதல் பத்திலேயே இந்த போக்கியத்துவம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லியிருக்க, இல்லைங்கிறது கிடையாது. அப்ப இங்க திருப்பி சொல்வானே அப்படின்னா, எம்பெருமான் போக்கியன்னு சொல்லியாச்சு, ஆனா மற்ற வஸ்துக்கள் எல்லாம் போக்கியம் அல்ல, எம்பெருமானே பரம போக்கியன் அப்படின்னு ஒண்ணு சொல்லணும். அதை இங்க ஆரம்பிக்கிற உபாய த்வைகாந்தம் பிரதமமிக சேவியத்துவம் உதிதம் ததஸ்ச பிராப்ய த்வௌபயிகம் அதிபோக்யத்துவம் அவதது. முதல் முதல் பத்திலே சேவியத்துவம் அப்படின்னு சொன்னார், இரண்டாவது பத்திலே போக்யத்துவம் சொன்னார். சேவியத்துவம்னா எம்பெருமானே சேவிக்க தகுந்தவன் அப்படின்னு அர்த்தம், உபாயமாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். இரண்டாவதுல என்ன கேட்டா போக்யத்துவம், எம்பெருமானே பரம போக்கியனானவன். இது ரெண்டும் சொன்னதுல ஒரு முதல் பத்தியும் ரெண்டாவது பத்திலையும் சொன்னதுல அந்த வரிசையில ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன கேட்டா முதல் பத்துல உபாயத்துக்கு உபயோகமான விஷயத்த சொல்ற, எம்பெருமானே உபாயம் எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு உபயோகமா சொல்ற, எம்பெருமானே சேவியன், அவனையே நாம் ஆசிரியிக்க முடியும், அவனே ஆசிரியிக்க தகுந்தவன். ரெண்டாவதுல என்னன்னு சொன்னா, எம்பெருமானே போக்கியன்னு சொன்னது அவன் பிராப்தியங்கிறது காமிக்கிறதுக்கா. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, துவய மந்திரத்திலே சொன்ன விஷயம் எம்பெருமான் பத்தி, ஒண்ணு எம்பெருமானே உபாயம், ரெண்டாவது எம்பெருமானே பிராப்தியம், இதுதானே சொல்றது. இந்த உபாயங்கிறதுக்கு தேவையான விஷயத்தை முதல் பத்திலே சொன்னார், பிராப்தியங்கிறதுக்கு தேவையான விஷயத்தை ரெண்டாவது பத்திலே சொன்னார், மூன்றாவது பத்துல இந்த ரெண்டுமே திருமேனியோடு கூடிய எம்பெருமானுக்கு அப்படிங்கிறதுக்காக திருமேனி சம்பந்தத்தை மூன்றாவது பத்திலே சொன்னார். சுவாசாதாரண தனு விசிஷ்ட அப்படின்னு அச்சிரமான் திருமேனியோடு கூடுதான் எம்பெருமான், திருமேனியோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் உபாயம், அவன் தான் போக்யம் அப்படின்னு சொன்னார். இப்ப நாலாவதுல என்ன பண்றாருன்னா, மறுபடியும் அந்த போக்யம் அப்படிங்கிறத சொல்ற, இனிமே இந்த உபாயத்தை பத்தி திடமா சொல்ல போற அஞ்சு ஆறுல தான். அதுக்கு முன்னாடி அவனே பலம், அவனே போக்யம் அப்படிங்கிறத பலத்துவம் தச்சைவ திருடயதி அதை திடமா சொல்ற, ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், அது இன்னும் உறுதிப்படுத்துறதுக்காக திரும்பி நன்னா சொல்ற. எப்படி அப்படின்னு கேட்டா, ததன்யேஷு விமுகான், மற்ற விஷயம் எதுவும் போக்கியம் இல்லை, எம்பெருமானே போக்கியன் அப்படின்னு சொன்னது மூலம் இந்த திடமாக்கிறாராம். முதல்ல எம்பெருமான் போக்கியன் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் நினைக்கிறா, சரி எம்பெருமானும் போக்கியம் மற்ற வஸ்துக்களும் போக்கியம் அப்படின்னு நினைப்பான். இப்போ அப்படின்னு கேட்டா, திருவாராதனம் பண்ணும்போது எம்பெருமான் போக்கியம், அதுக்கப்புறம் சாப்பிடும்போது என்ன கேட்டா ஆகாரம் போக்கியம் அப்படின்னு தானே ஆயிடுது, அப்புறம் வேற ஏதாவது காரியங்கும் போது அது போக்கியம் அப்படின்னு தானே இருக்கு. ஆனால் அப்படி போக்கிய வஸ்துக்கள் பலது இருக்குங்கிறது கிடையாது, எம்பெருமான் மாத்திரமே போக்கியம்.
மற்றதெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமே தவிர உண்மையில நமக்கு ஏற்றதில்லை அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா சொல்ற. இப்போ மற்றதை ஒதுக்கி எம்பெருமானே போக்யன் அப்படிங்கிறத சொல்ற. ஸ்ரீயகாந்தோனந்தனு விசிஷ்ட பலமசௌ பலாவாப்தேருஹேது ஸ்வயமிதி ச நிர்தாரிய சதகைஹி இதானேம் புத்திஷ்ட க்ரமத இஹ யுக்த்யா முனிவரஹ ஃபலத்வம் தஸ்யைவ த்ருடயதி ததன்யேஷு விமுகஹ அப்படின்னு விபுரோபனிஷத் சாரத்தில் ஸ்லோகம். ஸ்ரீபதியான எம்பெருமான் ஆச்சரியமான திருமணியோடு கூடியவன், அவன்தான் முகம், அவன்தான் உபாயம், அவன் திருமணியோடு கூடியவன். மூணு விஷயத்தை சொல்லியாச்சு மூணு பத்துல. இப்ப என்ன பண்ற, அதையே திருடமாக்குற, முன்னாடி சொன்ன விஷயத்தை திருடமாக்குற. அதுல முதல் பத்துல சொன்ன விஷயம் சேவியத்துவம், எம்பெருமானை சேவிக்க தகுந்தவன். அதை திருடமாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டாவது பத்துல சொன்ன விஷயம் போக்கியத்துவம், அதை திருடமாக்குற. ஏன் முதல்ல அதை தானே திருடமாக்கணும் அப்படின்னா, புத்திஷ்ட கிரமத இக, புத்திஷ்ட கிரமத்தினாலே அப்படிங்கிற. எப்பவுமே ரெண்டாவது சொன்ன விஷயம் தான் மனசுல என்னன்னா ஞாபகம் இருக்கும், முதல்ல சொன்ன விஷயத்தை காட்டிலும் பின்னாடி சொல்ற விஷயம் தானே ஞாபகம் இருக்கும். ஆனா ஞாபகம் இருக்கு அப்படின்னா அதை முதல்ல சொல்றோம். இது ஒரு சங்கதி, இப்படி ஒண்ணு சொல்ற வழக்கம். சிவாஷியத்துல பல இடத்துல இந்த மாதிரி வரும். அதனால ரெண்டாவது சொன்ன அந்த போக்கியத்துவம் அப்படிங்கிறதை பலத்துவம் தசைவ திருடயதி, அதையே திருடமாக்குறதுக்காக இந்த நான்காவது ஆரம்பம். அதுல இந்த முதல்ல ஆரம்பம் சொன்னால் விரோதம் இது அப்படின்னு முதல் திருவாய்மொழி பிள்ளான் சாதிக்கிறார். இப்படி எம்பெருமானுடைய நிறுத்தி செய்ய போக்கியமான ஸ்வரூப ரூப குண விபவ சேஷ்டித ஐஸ்வர்யாதிகளை அனுபவித்து பிரீதராய் அந்த பிரீதியாலே பிறரை உத்தேசிய, இப்போ பிறரை உத்தேசிய மற்றவரை குறித்து உபதேசம் பண்றதாக இப்ப ஆரம்பம். நீங்கள் மற்ற ஐஸ்வர்யங்களிலே ஆசையெல்லாம் விடுங்கோ, அதெல்லாம் ஸ்திரமானதில்லை, எம்பெருமான் திருநாராயணனை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு உபதேசம் பண்ற. ஆனா இப்ப என்ன கேட்டா, உபதேசங்கள்லாம் இப்ப எதுக்கு திடீர்னு பண்ற, அது ஏற்கனவே பண்ணியாச்சு. சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ அப்படின்னு ஆரம்பிச்சு உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் உபதேசத்தை விட்டுட்டு எனக்கு என்ன குறை, இனி எனக்கு ஒரு குறையும் இல்லையே, எம்பெருமான் திருவடியை நான் பிடிச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு தன்னுடைய லாபத்தை பேசி தன்னுடைய பிரீத்தியை பேசி ஆனந்தமாக இருந்தார். ஆனால் இப்ப மறுபடியும் உபதேசத்துக்கு ஆரம்பிச்சுட்டார். அதான் திருப்தியா இருந்தவர்கள் ஜென்மம் பல பல செய்து அப்படின்னு ஆரம்பிச்சு போன இதுல திருவாய்மொழியில நான் துயரிலனே, நான் இடரிலனே, நான் என் மனத்து பறிவிலனே, நான் ஓர் குறைவிலனே அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, நன்மையுடையவன் சீர் பரவப்பெற்ற நான் ஓர் குறைவிலனே, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களே நான் பாடிட்டுருக்கேன், எனக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னா பேசினார். அதனால பரம திருப்தியோடு கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சார் முன்னாடி போன திருவாய்மொழியில. அப்ப திருப்தரா ஆயிட்டாரு இல்லையோ, திருத்தனானோ அதோட விட்டுற வேண்டியது தானே, அப்ப திருப்தி வந்து அதோட நிற்கணும் அவ்வளவுதானே. இப்ப நீ உபதேசம் பண்றார் அப்படின்னா, இவர் எம்பெருமானை அனுபவித்து அந்த அனுபவஜன்ய பிரீத்தியினாலே இவர் திருப்தரா இருக்கார். ஆனால் இதை நாலு பேர்கிட்ட சொல்லி அவளோட கூட அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருக்கு. பொதுவாகவே நல்ல விஷயங்களை எல்லாம் நாலு பேரோட சேர்ந்து கலந்து அனுபவிச்சா அது ஒரு தனி போகம். அதுலயே நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, நாலு பேர்கிட்ட நம்ம போய் சொல்லுவோம் எங்க இடத்துல இது நடந்திருக்கு, இல்ல நல்லதா ஒரு பட்சணம் பண்ணா நாலு பேர்கிட்ட கொடுப்பா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு. தாமாத்திரம் பட்சணம் பண்ணி தாமாத்திரம் சாப்பிட்டு போறதுல ஒரு சுகம் கிடையாது. அதனால ஆழ்வார்க்கு எம்பெருமான அனுபவிக்கிற பிரீத்தி இருந்தா கூட அதை எல்லாரோடையும் சேர்ந்து கோஷ்டியா இருந்து அனுபவிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிட்டு, அதனால அப்படி எல்லாரும் என்ன பண்றா பார்த்துட்டு இருக்க, எம்பெருமான அனுபவிக்கிறவா யார் இருக்கோ அவளை கூப்பிட்டு போய் அனுபவிக்கலாம் பார்த்த.
அதை யாரும் எம்பெருமான் அனுபவிக்கிறதா இல்லை, எல்லாரும் அபாவா வேற ஏதோ வஸ்துவை தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதை பார்க்க உடனே சரின்னு அபாவுக்கு நம்ம உபதேசம் பண்ணலாம், நீங்க இதுக்கு அதையெல்லாம் அனுசரிக்கிறீங்க, அது போக்கியமான வஸ்து இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்க எம்பெருமானை ஆசிரியங்கோள் அப்படிங்கிறார். ஆனால் அவள் தான் ஏற்கனவே விஷயத்தை அனுபவிச்சுருக்காள் இல்லையா, அவ எம்பெருமானை ஆசிரியங்கோன்னு முன்னாடி சொல்லியாச்சு, அவளை முன்னாடி சொல்லலைங்கிறது இல்லை. வீடுகளின் முத்திரமும் வீடு செய்து உண்மையில் வீடுடையானடை வீடு செய்யினே அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னப்பவும் மறுபடியும் இப்ப திருப்பி சொல்லுவானே, நடுவில் இதுக்கு முன்னாடி சொன்னால் விரோதம் முதல எம்பெருமானியே ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறது அப்படின்னு சொன்னார். வேற யானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அவரு திருப்பி எதுக்காக சொல்றார் அப்படின்னா, அவர் முதல்ல சொன்னார், ஆனா கூட சம்சாரத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஐஸ்வர்யத்துல தான் ஈடுபட்டு இருக்கான், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தார். அதுல இவாளுக்கு ஈடுபாடு நிறைய இருக்கு, அதை விட மாட்டேங்கிறாளே என்ன காரணம் அப்படின்னா அது பிடிச்சிருக்கு, கொஞ்சம் அல்ப சுகமா இருந்தாலும் அது பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தார். அது பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுல இருக்கிற தோஷம் தெரியாம இருக்கிற அப்படின்னால அது பிடிச்சிருக்கு. தோஷம் தெரிஞ்சதுன்னா அதை விட்டுருவா, நிர்தோஷமான ஒரு போக்கிய வஸ்து இருந்தா அதை அனுபவிக்கணும் அப்படின்னு தோணும். அதனால அந்த ஐஸ்வர்யாதிகள்ல இருக்கக்கூடிய தோஷத்தை சொல்லலாம் அப்படின்னு தோஷத்தை சொல்லி எம்பெருமானுடைய போக்கியத்துவத்தை சொல்றார். எம்பெருமானே போக்கியம் முன்னாடி பாதரம் சொன்னா கூட இந்த அளவு திருடமாக தோஷத்தை சொல்லி மற்றதிலே தோஷத்தை சொல்லி எம்பெருமானே பரம போக்கியம் அப்படின்னு சொல்றது இந்த இந்த பத்துல அதுதான் விஷயம். அப்போ புத்திஸ்த கிரமத்தை யுக்தியா முனிவராக அந்த இரண்டாவது பத்துல சொன்ன விஷயத்தை திருடமாக்குறதுக்காக இவர் வந்து ஆரம்பிக்கிறார். ஐஸ்வர்யம் கைவல்யம் முதலானதை எல்லாம் விட்டுட்டு சிரியப்பதியாக நிரவதிக போக்யனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமடி கால்களையே நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதாக இந்த முதல் இதில் உபதேசம் ஆரம்பம். முதல் பாட்டு, ஒரு நாயகமாயே ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகி அபானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ. இன்னொன்று உபதேசம், ஏழு தீபங்களோடு கூடி இருக்கக்கூடிய பூமியை ஆளக்கூடிய ஒரு அரசன், நீண்ட காலமாக அவன் சக்கரவர்த்தியாக இருந்து அவனுக்கு எதிரியே யாரும் இல்லாமல் அவனே ஒரே நாயகனாக இந்த உலகம் மொத்தத்தையும் ஆண்டு கொண்டிருப்பான். ஆனால் அவனே ஒரு காலத்திலே இந்த ராஜ்யத்தை எல்லாம் விட்டுவிட்டு பிச்சை எடுக்க வேண்டிய நிலை வரலாம். அப்பொழுது சிதைந்த பானையை எடுத்துக்கொண்டு பிச்சை எடுக்கும்போது கருநாய் இருட்டிலே பிச்சை எடுக்கும்போது இவன் வருவது தெரியாமல் நாய் வந்து இவனை கடிக்க நேரிடலாம். அப்படியெல்லாம் அவன் கஷ்டப்படுவான். ஆகையாலே இந்த ஐஸ்வர்யம் என்பது நிலை இல்லாதது, இதை விட்டுவிட்டு நிலையான ஐஸ்வர்யத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அது திருநாராயணன் லட்சுமிபதியான எம்பெருமான், அவனையே சீக்கிரமாக தீர்மானம் செய்து அவனையே ஆசிரித்து உயிர்ந்து போங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அர்த்தம் இந்த பாட்டு. இதுல வந்து அழகான ஒரு சரித்திரத்தை வச்சிருக்க உள்ளுக்குள்ள, ஒரு சரித்திரனா ஒரு கதை, ஒரு கதை ஒண்ணு உள்ள வச்சிருக்க. ஒரு ராஜாவானவன், நல்ல வீர தீர பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடியவன், பக்கத்து ராஜ்யங்களை எல்லாம் ஜெயிச்சான். இவனை யாரும் யுத்தத்துல ஜெயிக்க முடியாது, அந்த அளவு வீரம் உண்டு. நானும் பக்கத்து ராஜாக்கள்லாம் ஜெயிச்சு எல்லாரும் எனக்கு கப்பம் கட்டுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த மொத்தத்துக்கும் அவன் ஒருத்தனே ராஜா அப்படின்னு ஒரு நாயகமாக இருந்தான். சப்த தீபங்களையும்
நீண்ட அதிகாரம் பெற்று ஒரே நாயகனாக அவன் இருந்தவன். அவர்கள் எல்லாம் அந்த ராஜாக்கள் எல்லாம் இவனோட யுத்தம் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுருந்துட்டான். ஆனா ஒரு காலத்துல என்ன பண்ணாலும் கேட்டான், அவர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு மகா யுத்தம் ஒன்று நடத்தி இவனை ஜெயிக்க ஆரம்பித்தார்கள். அப்ப இவனுக்கு வேற வழி இல்லை, அவர்கள் கையில மாட்டின்றா சித்திரவதை பண்ணுவா, அவமானப்படுத்துவா, அதனால தப்பிச்சா போறோம் அப்படிங்கிறதுக்காக ராஜ்யத்தை எல்லாம் போட்டுட்டு ஓடி போயிட்டான். ராஜ்யத்துக்காக தான் இத்தனை நாள் சண்டை போட்டதே, ஆனா உயிர் அப்படின்னு வந்து ராஜ்யத்தையும் போட்டு ஓடி போயிட்டான். காற்றுல ஓடி போய் மறைந்திருக்கலாம் அப்படின்னு போயிட்டான். ஆனால் ஆகாரத்துக்கு வழி இல்லை, ராஜ்யத்துல ஆச்சரியமா இவனுக்கு ஆகாரங்கள்லாம் விசேஷமா கிடைக்கும். ஆகாரத்துக்கு வழி இல்லாதவன் இப்போ போய் பிச்சை எடுக்க வேண்டியதான் போயிருக்கு. பகல்ல பிச்சை எடுத்தா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், நம்ம மகாராஜா பிச்சை எடுக்கிறான்னுவான். இவனுடைய நாட்டு பக்கத்திலே தானே காட்டுல இருக்கார், நாட்டுக்கு வந்தா ஜனங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால யாருக்கும் தெரியாம பிச்சை எடுக்கணுங்கிறதுக்காக ராத்திரி வேலையில ஒரு கருப்பு துணியை எடுத்து உடம்புல போத்திட்டு பிச்சை எடுக்க போனான். பிச்சைக்கு போனா இதுல பிச்சை எடுக்கணும், ஏதாவது பாத்திரம் வேணும், பாத்திரத்தினால பிச்சை எடுப்பான், பிச்சை கொடுப்பான், போய் பாத்திரம் கொண்டா பாத்திரம் நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சத்தம் போடுவான். அதனால அங்க ஒரு சிதைந்து போன பானை ஒன்று, அந்த பானையை கையில இருக்கின்றான். யாரோ உபயோகிச்சு போட்ட பானை, உடஞ்ச பானை, அந்த கையில எடுத்துட்டு இவன் ஊர்ல பிச்சை எடுக்க போனான். அந்த ஊருக்குள்ள போனா இவன் வேற புதுசா இருக்கானா ஒரு நாய் பார்த்து, கருப்பு துணி வேற போட்டு இருக்கான், இருப்பு வேற, இருட்டு வேற, புதுசா இருக்கான், குறைக்க ஆரம்பிச்சது. இவன் பயம் தான் இவனை கடிச்சிருக்கு. ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாயி கவர்ந்த காலர் கடிச்சு அந்த பிச்சை பாத்திரம் கீழே போட்டான். அதுவும் போயிருக்கு. சிதைகிய பானையர் பெருநாடு காலை இம்மையிலே பிச்சை தான் கொள்வர். கடைசியில் வேற வழி இல்லை, அந்த நாய்க்கு தப்பிச்சா பொருள் ஓடிட்டான். மறுநாள் காத்தால பசி அதிகமாக பகல்லையே போய் அவனுடைய ராஜ்யத்திலேயே அவன் பிச்சை எடுக்க வேண்டிய நிலை வந்துருக்கு. வேற எங்கேயும் இல்லை, இவன் ராஜ்யத்தை இவன் பகல்லையே போய் பிச்சை எடுக்க வேண்டிய நிலை வந்திருக்கு. அதனால இந்த ஐஸ்வர்யம் ஸ்திரம் இல்லாது. ஆனானப்பட்ட ராஜாவா இருக்கிறவங்க இந்த கதினா மற்ற பேருக்கெல்லாம் என்ன கதி? அதனால இந்த ஐஸ்வர்யத்தை விட்டு விடுங்கள். அது உங்களை விடுறதுக்கு முன்னாடி நீங்க அதை விட்டுட்டு ஸ்திரமான ஐஸ்வர்யத்தை திரு நாரணன் லக்ஷ்மிபதி, லக்ஷ்மி எப்பவுமே இருக்கக்கூடியவர், அவன் திருவடிகளை பிராப்தியம் அப்படிங்கிறதாக முதல்ல மனசுல புரிஞ்சுக்கோங்க, சிந்தித்துக் கொள்ளுங்கள், அப்புறம் உயிஞ்சினோம் அப்படிங்கிற பாசுரத்துல ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் அப்படின்னும் போது உலகோடு கூட லோகத்தோடு கூட அப்படின்னு அர்த்தம். லோகத்தோடு கூட ஆள்பவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா லோகத்தை தன் கையில் வச்சுட்டு ஆள்பவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லட்டம்னா உலகுதான் பூமி, உடன் அப்படின்னா மொத்தமும் அர்த்தம், ஒன்று பாக்கி இல்லாமல், பூமியில ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடமாக ஆளக்கூடியவன். ஓட முழுவதுமாக இங்கிருந்து அந்த கட்சி வரைக்கும் என்ன அர்த்தம்? ஓட உலகோட நாள்ன்ற ஓடனா ரொம்ப நாள்னு ஒரு அர்த்தம் உண்டு. ரொம்ப நாளா பூமி ஆண்டுன்னு இருக்கார், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை. அவர் தான் சக்கரவர்த்தி, எல்லாரும் அவருக்கு கப்பம் கட்டின்னு இருக்கார். ஒரு நாயகமாய் இந்த தேசத்துக்கு வந்தாதான், இன்னொரு தேசத்துக்கு இன்னொருத்தன் தானே இல்லாமல் மொத்த தேசத்துக்கு ஒருத்தன் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் ஆக இப்படி ராஜ்யத்துல ஒரு நல்ல ஸ்திரமான ராஜான்னு சொல்லும்படியாக இருந்தவனே கடைசியில அதை ஊட்ட வேண்டியதான் ராஜ்யத்தை விட்டுட்டான். கருணாய் கவர்ந்த காலர், நாய் கருப்பா இருக்கு, நாய் கருப்பா இருக்கு அப்படின்னா இவனுக்கு இருட்டு தெரியல, அதனால நாய் மேல காலை வச்சுட்டான், அதனால்தான் அது கடிக்கிறது. இவனும் இருட்டு தண்ணி போட்டுருக்கான், இவனும் கருப்பு தண்ணி போட்டுருக்கான், நாயும் கருப்பா இருக்கு, ஒன்னும் தெரியல.
என்ற நாய் போய் மிதிப்பான உங்கள்கிட்ட. கருணாய் கவர்ந்த காலர் சிதைகி அபானையர் பெருநாடுக்கான நாட்டில் எல்லாரும் பார்க்கும்படியாக, ரொம்ப பெரிய நாடு, நாடுனா நாட்டு மக்கள், நாட்டு மக்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக பிச்சை எடுக்கும். இம்மையிலே இங்கே பிச்சை தாம் கொள்வர், பிச்சைத்தானே வாங்குவார்கள் அப்படின்னு. பெருநாடுக்கான இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாரணந்தாள். புறப்பட்டது பிச்சை வேணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது பிச்சையே பிராப்தமாக இருப்பான். அவன் ராஜா வந்து ஏதோ பிராப்தமாக இருந்ததுலாம் போய் இப்போ பிச்சை கடைசியா போறோம் அப்படின்னு. பிச்சையே தாம் கொள்வர், அதுவே பரம உத்தேசமா நினைப்பான். அது மட்டுமல்ல, தாம் கொள்வர் தான் காப்பாத்தினா போறோம் நினைச்சுவான். மற்ற பேருக்குலாம் என்னன்னு, ராஜாவா இருந்து இத்தனை நாள ராஜ்யம் முழுக்க யார் யாருக்கு என்னென்ன கவனிச்சிருந்தான், இப்போ இவனுடைய புத்திரன் பாரியை கூட இவனால கவனிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதனால தானே போய் பிச்சை எடுக்கிறான். பொதுவாக ராஜாவெல்லாம் தான் செய்ய மாட்டான், இன்னொரு செய்ய சொல்லுவான். இப்ப பிச்சை எடுக்கிறதுக்கு நீ போய் பிச்சை எடுத்தனா நேரம் அனுப்பலாமான்னு யாரும் கிடையாது, இவனே தான் பிச்சை போவான். அதனால உண்மையிலே பிச்சை தாம் கொள்வார். அதனால என்ன அப்படின்னா, திருநாரணம் தாழ் காலம் பெற, காலம் பெறனா சீக்கிரமாக நடக்கும், சிந்தித்து சிந்தித்தினா தீர்மானம் செய்து, எம்பெருமான் திருவடிகளையே சீக்கிரமா தீர்மானம் பண்ணும், மற்றதெல்லாம் வேண்டாம், உயிரோ உத்தீவித்து போங்கள் என்பதாக அர்த்தம். இங்க திருநாரணன் அப்படின்னு சொல்லப்படுகிறாலே அங்கே மேலக்கோட்டையில இருக்கக்கூடிய திருநாராயண பெருமானை குறித்து இந்த பாசுரத்தை அருளி செய்ததாக சுவாமி ராமானுஜர் அருளி செய்தார். மேலக்கோட்டை திருநாராயண பெருமாள் அவருக்கு ஆழ்வார் தனியா பாசுரம் எதுவும் பண்ணல. பொதுவாக திவ்ய தேசத்தினுடைய பெயரை சொல்றவருக்கு முடியும், ஆழ்வார்கள்லாம் அரங்கம் அப்படின்னு பெயரை சொல்றார், திருவேங்கடம் அப்படின்னு பெயரை சொல்றார், அந்த மாதிரி அந்த ஊர் பெயரை சொல்லல. அதனால ஆழ்வார் பாடல் வந்து அந்த பெருமாளுக்கு கிடைக்கல அப்படின்னு ஆச்சு. இப்போ ஆழ்வார் பாடாத ஸ்தலம், விசேஷமான ஸ்தலம் தான், புராண பிரசித்தமான ஸ்தலம், சாதாரணமானது கிடையாது. இந்த கூட ஆழ்வார் பாடல் இல்லையே அப்படின்னு வரைச்ச சுவாமி ராமானுஜர் அங்கே திருநாராயணன் எழுந்தார் இல்லையா, மேலை நாட்டில் ஸ்ரீரங்கத்திலேருந்து போய் அங்கே போய் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த இடாது தானே, யார் சொன்னா ஆழ்வார் பாடல் ஸ்தலம் இல்லைன்னு. திருநாரணன் அப்படின்னு இந்த பெருமாள் தானே பாடியிருக்கார், அங்க பெருமாளுக்கு திருநாரணன் தான் பெயர், அந்த ஊர்ல செல்வ நாராயணன் திருநாரணன். அதனால அவனை பத்தி தான் சொல்றது, சுவாமி வேதாந்த தேசியம் என்ன முதல் தமுதால் இறங்கும் திருநாரணனே மன்னிய வன் சரண் அப்படின்னு சாதிக்கிறார். தேசிகரும் இந்த எதுகுரியிலே மேலக்கோட்டையில இருக்கக்கூடிய திருநாராயண பெருமாளை நினைச்சுதான் பாடினார் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அந்த பெருமாளை பற்றி சொல்லப்படினாலே அவரும் வந்து திவ்ய தேசத்திலே சேர்க்கலாம் என்பதாக பல பேர் சாதிச்சிருக்கார். திருநாரணன் தாள் காலம் பெற, காலம் பெறன சீக்கிரமே அப்படின்னு சொன்னார். அதாவது இதுக்கு நாள் கடத்தி மேலும் மேலும் இந்த இந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு நாள் கடத்தி இன்னும் போக்கிய வஸ்துகளையெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு கடைசியில உத்துப்படுத்தினா கஷ்டம், வேண்டிக்கு உயிர் போகும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ, அழகா சொல்ற, இப்படி ஐஸ்வர்யம் அஸ்திரமாதலால் அத்தை விட்டு சிவபதியாயிருந்த நாராயணன் திருவடிகளை பிராப்தியமாக பற்றி உஜ்ஜீவியுங்கோள் என்கிறார் அப்படின்னு ஆழ்வார்கள் நிச்சயம் விஷயம். சுவாமியும் தேசிகனும் கூட இந்த பாசுரத்தினுடைய தாற்பயத்தை சொல்லும் போது ஸ்திர ஐஸ்வர்யம் அப்படிங்கிற நிலையான ஐஸ்வர்யத்தை உடையவன் வந்துருமா, எம்பெருமானே நிலையான ஐஸ்வர்யம்,
ஸ்ரீமன் நாராயணஹா அப்படின்னு காத்திருக்கிறாங்க ஸ்லோகம் ஆரம்பம். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டும். ஸ்ரீமன் நாராயணஹான் ஆரம்பிச்சார் பாருங்க. ஏன்னா ராமானுஜர் அந்த மாதிரி சாதித்தபடினால திருநாரணன் பாசுரத்தில் இருக்கப்படினால ஸ்ரீமன் நாராயண சுவாமி அனுகு நமக்குட்டோம் வீரதாமாங்க மௌனிஹி துர்காந்தாராதிஹந்தா அத்புத நியத தனுஹும் கல்பபாகோதிதல்பா விஸ்வாத்யம் ஜோதிர்வீதரப்பனிசயனோ வேதரூபஸ்வகேது நிர்பூதாசேஷதோஷா பிரபுரத்கதிதா சுஸ்திர ஐஸ்வரிய சீமா. அதாவது விஷயம் சுஸ்திர ஐஸ்வரிய சீமா, ஸ்திரமான நிலையான சுஸ்திர மிகவும் நிலையான ஐஸ்வர்ய சீமா, ஐஸ்வர்யத்தின் எல்லை நிலமாக இருக்கக்கூடியவன். எந்த செல்வமானாலும் அது நிறம் கிடையாது, நிலை கிடையாது, ஆனால் எம்பெருமானே நிலையான ஐஸ்வர்யம், நிலையான ஐஸ்வர்யத்தின் எல்லை நிலமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றார்கள். யாருன்னா ஸ்ரீமன் நாராயணஹா அப்படின்னு சொல்றத இங்க ஆரம்பிச்சார். ஸ்ரீமன் நாராயணஹா அப்படிங்கிறது முதல் பாட்டினுடைய சாரம். திருநாரணன் அப்படின்னு சொன்னபடினால ஸ்திரமான ஐஸ்வர்யங்கிறதுக்கு இதை காட்டிலும் நல்ல அடையாளம் என்ன வேணும்? விராட்டி இருக்க, ஸ்ரீ இருக்க. ஐஸ்வர்யாலே ஸ்ரீ தானே, ஸ்ரீ தானே. இங்க ஸ்ரீ மன் நாராயணகன் சொல்றாரு இல்லையா? ஸ்ரீ மத்தினா நித்திய யோகம், எப்பொழுதுமே பிராட்டியோட இருக்க அப்படின்னு, எப்பவும் பிராட்டி விட்டு பிரியறதே இல்லை. அதனால அவருக்கு ஒரு ஐஸ்வர்யம் பெருமாளுக்கு பிராட்டி அப்படிங்கிறவர். அப்படி நிரந்தரமான ஐஸ்வர்யத்தோடு கூட இருக்கிற ஒரு ஆசைச்சா நமக்கும் அது கிடைக்கலாமா? ஒருவேளை. அதனால திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து இன்னும் அப்படின்னா இரண்டாவது பாசுரத்தில் உய்மின் திரை கொணர்ந்து என்று உலகாண்டவர் இமயே தம்மின் சுவை மடவாரை பிறர் கொள்ளத்தாம் விட்டு எம்மின் ஒளிவெயில் கானகம் போய் குமை சின்பர்கள் செம்மின் முடி திருமாலை விரைந்து அதிசேர்ந்தினோ. சில அரசர்கள் தன்னுடைய எதிரி அரசர்களை பார்த்து நீங்கள் ஒழுங்காக கப்பம் கட்டுங்கள், கப்பம் கட்டவில்லை ஆனால் உங்களை தொலைத்து விடுவேன் என்று மிரட்டி அவர்களை தன் வசப்படுத்திக் கொண்டு அவர்களை கப்பம் கட்ட வைத்து உலகத்தையே ஆளக்கூடிய ராஜாக்களாக இருப்பவர்கள். அவர்கள் இந்த பிறப்பிலேயே சில சமயம் அந்த ராஜ்யத்தை இழப்பவர்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இனிவர்களாக அவர்களுக்கு போக்கியமாக கூடிய இந்த பாரியா முதலானவர்களையும் இழப்பார்கள். இவையெல்லாம் பிறர் கொண்டு போகும்படி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு தாம் பிழைத்தா போரும் அப்படிங்கிறதுக்காக அவர்களையெல்லாம் விட்டுட்டு நேர கடுமையான வெயில் இருக்கக்கூடிய காட்டுக்கு போய் நல்ல துன்பத்தை அனுபவிப்பார்கள். இது அவர்கள் கதியாயிடும். அதனாலே ஐஸ்வர்யத்தை நம்ப வேண்டாம், சிவந்த கிரீடத்தை உடைய திருமாலினுடைய திருவடிகளை சீக்கிரமாக சேருங்கள் என்றார். போன பாட்டில் சொன்னதுதான் எதிரியும் சொல்றார். இதுல அதிகப்படியா என்ன சொல்றார் அப்படின்னா பிள்ளா நரகா சாதிக்கிறார். போன பாட்டில் ராஜ்யத்தை விட்டுட்டு அவஸ்தப்படுவான்னு சொன்னார். இந்த பாட்டில் மனைவி மக்களை கூட விட்டுட்டு அவஸ்தப்படுவான் அப்படின்னு சொல்றார். ராஜ்யம் போனா என்ன மனைவி மக்களோடையாவது சௌக்கியமா இருப்பானா அப்படின்னா அது கிடையாது. இம்மையே தம் மின் சுவை மடவாகை பிறர் கொள்ள, இவனுடைய மனைவி மக்களை பிறர் கொள்ள மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு போகும்படி ஒரு மோசமான நிலை உண்டு. தாம் விட்டு உண்மையில அவளை விடக்கூடாது. இவன் போய் அவர்களை போய் கூட இருந்து அதாவது கடைசி வரைக்கும் இருந்து காப்பாற்றணும். அதான பாரியான் பெயர், காப்பாத்தி ஆகணுமே. ஏன் விட்டான் அப்படின்னா இவன் பிழைச்சாகணுமே, அவளோட குழந்தை இவனு சேர்ந்து போக வேண்டியதுதான். அதனால நாம தப்பிச்சா போறோம், அவளுக்கு என்ன ஆனா என்ன அப்படின்னு தோணக்கூடிய மோசமான காலம் ஒன்று வந்துடும்.
உயிமின் சாதிக்கிறார். இப்படி அபகிருத ராஜ்யராய்ப்பும் இத்தனை என்றிய அபகிருத சுவாபிமத கலஸ்திராதிகளாய் அவ்வளவு தேசாத்ருஷ்டருமாய் வனச்சரராய் தத்ராபி பூர்வசத்து பாத்தியமானரும் ஆவர். ராஜ்யம் பொறுத்து மாத்திரம் இல்ல, மனைவி மக்களும் போயிடுவா, பந்துக்களும் யாரும் கிடையாது. அது மாத்திரம் இல்ல, அந்த தேசத்தை விட்டு போகணும்னு ஆயிடும். அது மாத்திரம் இல்ல, காட்டுக்கு போகணும்னு ஆயிடும், காட்டுல வேட மாதிரி தெரியணும். அது மாத்திரம் இல்ல, அங்கேயும் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா ராஜா வந்து தன்னா என்ன பண்றது, காட்டுல போய் இருக்கும்போது இவனை தேடி இந்த பாஞ்சு எதிரி ராஜாக்கள் எல்லாம் அவர்களை திரும்பி அங்க வந்துட்டா என்ன பண்றது, அங்கிருந்து ஓடணும், காட்டுலயே வேலை எடுத்து போடணும். ஆனா அவன் வெறும் இருக்க மாட்டானே, காட்டுல போய் கண்டுபிடிச்சு இவனை பிடிக்கணும்னு தானே பார்ப்பான். அப்ப ஆபத்தோடு இருக்கும் எப்பவுமே. இது என்ன வாழ்வு? ஆன பின்பு கிரீட்டம கூடாது திவ்ய பூஷண பூஷிதனாய் ஸ்ரீயப்பதியாயிருந்தவன் திருவடைகளை நீண்டன ஆஸ்ரீ இங்கோழி என்கிறான் ஆகினார். முதல்ல எப்படி இருந்தன்னா, உய்மின் திரை கொணர்ந்து என்று உலகாண்டவர். நீங்கள்லாம் திரை கொண்டு கப்பம் கொண்டு வந்து கட்டிட்டு பொழைச்சு போங்கோ அப்படிங்கிறான். மற்றவர்களை பார்த்து கப்பம் கட்டலன்னா தொலைச்சிருவேன், பொழைக்கிறன்னா கப்பம் கட்டுங்கோ அப்படின்னு சொல்லி உலகத்தை ஆண்டவன். ரொம்ப உயர்ந்த நிலையிலே இருந்தவன் சம்பாதித்தா அப்படின்பவர் கீதையோடு. ஆனால் உயர்ந்த நிலையில இருந்து கீழே போனான்னு வச்சுக்கோங்க, அது காட்டு மரணமே தேவையில்லை. பிறந்து வளர்ந்தவன் மரணமானால் எவ்வளவு மோசமோ அவ்வளவு மோசம், உயர்ந்த நிலைக்கு போனவன் மறுபடியும் தாழ்ந்து போடுதல் அப்படின்னு. சம்பாவித ஸ்தித அகீர்த்தி மரணாது அதிர்ச்சி, மரணத்தை காட்டு மோசம் அப்படின்னு. அதனால இப்படி உய்மின் திரை கொணர்ந்து உழைச்சு போகணும்னா கப்பம் கட்டுங்கோ அப்படின்னு மிரட்டின்றான். அவா இப்ப இவனை வந்து உழைச்சு போக முடியாது என்று உலகாண்டவர். இம்மையே தம்மின் சுவை மடவாரை பிறர் கொள்ள தாம் விட்டு வெம்மின் ஒளிவையில் காணகம் போய் குமை தின்பர்கள். இம்மையே இந்த பிறப்பிலேயே ஏதா பாபம் அணிந்தா அடுத்த ஜென்மத்துல பலம் வந்தா பரவாயில்ல, இருக்கிற ஜென்மத்துல சுவைக்குமா இருக்கலாம் இல்லையோ, பாபத்துடைய பலன் அடுத்த ஜென்மத்துல வரலாம் இல்லையோ, அப்படி இல்லை. இதே ஜென்மத்திலேயே எந்த ஜென்மத்துல யாரதான் கடைசி வரைக்கும் சுகம் அனுபவிச்சாங்கிறது கிடையாது, சுகம் அனுபவிச்சா துக்கம் வரும் கட்டாயம். சக்கரவர்த் பிரிவர்த்தந்தே துக்கானிச்சு சுகானிச்ச, சக்கரம் போல மேல இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேல வரும், மாத்தி மாத்தி வந்துட்டுதான் இருக்கும். அதனால அடுத்த ஜென்மமோ இல்ல நரகமோ இல்ல எங்க அனுபவிச்சான்னு இல்லாமல் இங்கே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே தம்மின் சுவைமடவாரை பிறர் கொள்ள அப்படின்னு எது போக்கியம் நினைச்சிருந்தானோ கடைசியில் அது கையை விட்டு போயிருக்கு. நல்ல கொளுத்துற வெயில், வெம்மின் ஒளிவையில் காணகம் போய் குமை தின்பர்கள், குமை தின்பர்னா கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். காட்டுல ஆகாரம் கிடையாது, காட்டுல வெயில் என்ன இருக்கு காட்டுல. அதனாலே திருநாரணந்தாள் செம்மின் முடி திருமால் அப்படின்னு சிவந்த பிரகாசிக்கக்கூடிய செம் மின் முடி, முன்னாடி வெம் மின் ஒளி அப்படின்னா மின்னலை போல பிரகாசத்தோடு கூடிய வெயில் அப்படின்னு அர்த்தம். மின்னல் மாதிரி அப்படி இருக்க அதிகம் வெயில். இப்போ செம்மின் முடி திருமாலை சிவப்பான விளங்கும் கிரீடத்தை உடைய லட்சுமி பதி அப்படின்னு அர்த்தம். அநேக கிரீடம கூடாது திவ்ய பூஷண பூஷிதனானே அப்படிங்கிற செம்மின் மாண்டிய சௌந்தரியத்தை சொல்ற செம்மின் முடி திருமாலை விரைந்து அதிசேர்வினோம், சீக்கிரமாக போய் ஆசிரியுங்கள் என்பதாக இந்த இரண்டாவது பாட்டிலே அருளி செய்தார். ஸ்ரீமன் நாராயண சுவாமி அனுகுணம் மகுடகா, சுவாமிக்கு ஏற்ற மாதிரியான மகுடத்தை உடையவர். எம்பெருமான் தலையில கிரீடம் தரிக்கின்றார், அது ஒரு நாளும் எம்பெருமான் கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் எப்போதும் சுவாமியா இருக்கிற அப்படின்னால சுவாமித்வத்தை காமிக்கிறதா, அந்த கிரீட்டத்தை பார்த்தாலே இவர் தான் சுவாமி அப்படின்னு, இவர் தான் சர்வத்துக்கும் அதிபதி அப்படின்னு தெரியும். தேவேஸ்வரத்து மிக தரிசித்தும் சமஸ்தி நாசத்வயாப்பி சிரசா விதிருத கிரீட்டா, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய கிரீட்ட அழகு எந்த தேவர்களுக்கும் கிடையாது, நான் தான் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு காமிக்கிறதாம் அந்த கிரீட்டம். அதனால இந்த பாட்டில் அந்த கிரீட்டத்தை எடுத்து போட்டார் சுவாமி ஜெயிச்சு. போன பாட்டில் எதை போட்டார், சீமன் நாராயணகான் போட்டார். இந்த பாட்டில் அந்த அவன் எதுமானங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய கிரீட்டத்தை போட்டேன்.
என்னாச்சு கேட்டா, திருநாராயணபுரத்துல அங்க வைரவுடி உற்சவம் ரொம்ப பிரசித்தம். அந்த பெருமாளுக்கு அந்த கிரீட்டம் ரொம்ப விசேஷம். அது புராண பிரசித்தம். அந்த புராணத்துல கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்ச கிரீட்டம் அது. பெருத்மான் போய் ஒரு கிரீடத்தை எடுத்துட்டு ஒத்து ஒருத்தருக்காக சமர்ப்பிச்சு யாருக்குமே பொருந்தல. கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்சா கிருஷ்ணனுக்கு பொருந்து. என்ன அப்படின்னா, இது சீமன் நாராயணனுடைய கிரீட்டம், பூலோகத்துல யாருக்கும் பொருந்தல, கிருஷ்ணனுக்கு தான் பொருந்திட்டுன்னு வந்து சமர்ப்பிச்சுட்டு போனார். அந்த கிரீட்டம் வச்சிருக்காரு. அதை வச்சுட்டு திருநாராயணபுரத்துல வைரவுடி உற்சவம் அப்படின்னு ஆச்சரியமாக பெருமாள் சாத்தினு. வைரவுடி உற்சவத்துல அப்படி என்ன விசேஷம்னா, அந்த கிரீட்டம் தான் விசேஷம். அதுதான் தேவேஸ்வரத்துவம், ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படிங்கறத காமிக்கிறது. பொதுவா வேலையாளா இருக்கிறவன் கிரீட்டம் தெரிவிக்க மாட்டான். ஒருத்தன் தலையில கிரீட்டம் வச்சிருக்கா வச்சுக்கோங்க, அவனுக்காக பெரியவன் தான் என்ன பண்ணுவான், என்ன பட்டம் இந்த புள்ள அவடுத்து கையில் வச்சுருப்பான், அவர் பெரியவர் அப்படிங்க அப்படின்னாரு. ஆனா எம்பெருமான் நிரந்தரமாக ஆச்சரியமான ஒரு மின் ஒளி பிரகாசிக்கக்கூடிய கிரீடத்தை தரிச்சுட்டு இருக்கான்னா, அவன் சர்வேஸ்வரன் அப்படிங்கறத காமிக்கக்கூடிய ஒரு அடையாளம் அது. அது அங்க திருநாராயணபுரத்தில் இருக்க அப்படிங்கிற இந்த ரெண்டு பாட்டுலையும் சுவாமி தேசியன் அதையே மனசு வச்சு, சீமன் நாராயணா சுவாமி அனுகுண மகுட்டா, சுவாமி என்று சொல்வதற்கு ஏற்ற மாதிரியான கிரீடத்தை உடையவன் என்பதாக சாதித்த இது இரண்டாவது பாட்டு வந்தீசா. மூன்றாவது பாட்டு தொடர்ந்து பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடி கணேசரணம்